ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே பூமியுமே பயங்கர கவலையோட இந்த பக்கம் முத்தலகு தாலியும் மட்டியும் தன்னோட கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. சொல்லப்போனால் இங்கே திலகம் இந்த மாதிரி பூமிக்கும் முத்தலகு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு இனிமேல் அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட தாலியும் மட்டியும் கலட்டி இந்த பக்கம் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ டாக்டருமே அந்த விஷயத்தை அவங்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இவங்களுமே இந்த பக்கம் வந்து பூமிக்கிட்ட அந்த தாலியும் மட்டியும் கொடுத்துட்றாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு முத்தலை கூட தான் இருந்ததெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் அஞ்சலியுமே வந்து எப்பவும் போல பூமியை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்கக்கிட்ட ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு பூமியுமே பயங்கரமாக காண்டாகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, சொல்ல போனால் நீ எப்படி பேசினாலும் கண்டிப்பாக உன் வழிக்கு நான் வரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் முத்தலகோட இடத்த என் முத்தலகு தான் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோபமாக இந்த பக்கம் வந்து அஞ்சலியை திரி வெளியில் அனுப்புறாங்க. அப்போ அஞ்சலியுமே வந்து சரி சரி நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பூமியுமே வந்து அஞ்சலி இக்னோர் பண்ணுறதுக்காக அவங்களுமே அவங்களோட ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு அவங்களுமே ஃப்ரெஷ்ஷப்பாக உள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக அங்கே அஞ்சலியுமே வந்து அங்கேருந்து வெளியில் கிளம்பலாம்னு சொல்லி பார்க்குறப்போ பூமியோட ஷர்ட் பாக்கெட்டில் ஏதோ வந்து மின்ற மாதிரி இருக்குது. சரி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே முத்தலகோட தாலியும் மட்டும் அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக்கான அஞ்சலியுமே வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஒரு பெரிய விஷயமாக்கணும், இன்னுமே முத்தலகு மேலே இருக்க நம்பிக்கையை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஒரு ஹாலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது இந்த பக்கம் சுவர்ணமும் பேச்சு இந்த பக்கம் சரவணன் மீனாட்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இங்கே அஞ்சலியுமே வந்து கண்டிப்பாக இதுதான் சமயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முத்தலகை பார்த்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சுவர்ணமே வந்து இப்போ இந்த நிமிஷத்தில் முத்தலக மேலே வெறுப்பு இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற அதீத அன்பால் இந்த மாதிரி தேவையில்லாமல் முத்தலகை பற்றி பேசாத, அவள் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பூமி மேலே இருக்க கோபத்தில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே கரெக்டாக வந்து அஞ்சலியுமே அந்த தாலியை தூக்கி நீட்டி இங்கே பாருங்கள் அவ்வளோ கோபம் இருக்கிறவ எதுக்காக தன்னோட தாலியை கலட்டி இந்த மாதிரி வந்து பூமி கேள்வி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமாக இங்கே சரவணனும் வேணான்னு சொல்லிட்டாங்க, பூமியும் வேணாம் தாலியும் வேண்டாம், அப்போ இனிமேல் அவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேணான்னு சொல்லி அவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அவமானமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உசுப்பேற்றி விட்டுறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் அஞ்சலி கையில் இருக்க அந்த தாலியும் மட்டியும் பார்த்த உடனே இங்கே சொர்ணம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த முத்தலகை நான் எவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன், சொல்லப்போனால் என்னோட பொண்ணு மாதிரி நான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆனால் இப்படி பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு அவகிட்ட நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த தாலியும் மட்டியும் வாங்கிட்டு அவங்களும் இங்கே முத்தலகு வீட்டுக்கு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமியுமே எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து அவரோட ஷர்ட் எடுத்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஷர்ட்டில் கரெக்டாக அந்த தாலியும் மட்டியும் காணும். அதை பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. கடைசி அஞ்சலி தான் தன்னோட ரூமுக்கு வந்தால் கண்டிப்பாக அவள் தான் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக அஞ்சலி கிட்ட வந்து என் பாக்கெட்லேருந்து ஒரு பொருள் எடுத்துல அந்த பொருளை முதல்ல கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அஞ்சலியும் ரொம்ப நக்கலோட பொருளாக பூமி நான் பொருள் அவன் பாக்கெட்லேருந்து எது எடுக்கலையே, முதல்ல கூட தாலியும் மட்டியும் மட்டும் தான் எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் தெரியுது இல்லை முதல்ல அதை கூட முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து பூமியுமே கேட்குறத பார்த்தோன்னா அஞ்சலியுமே அவங்கள ரொம்ப பயங்கரமாக கிண்டல் பண்ணுற மாதிரி ஓ அப்படி கேட்டியா சரி இருந்தால் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகோட மெட்டியும் தாலியும் எடுத்தவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பூமியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே பேச்சியுமே வந்து முத்தலகை என் பொண்ணு மாதிரியே நான் பார்த்துட்டு இருந்தேன், சொல்ல போனால் இப்படி அவள் பண்ணுவான்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட பூமிக்கு இன்னுமே பயங்கரமாக கோபம் வருது. அவங்களுமே அஞ்சலியை பிடிச்சி இவ்வளவு நடந்துமே உனக்கு அறிவே வரல, இன்னுமே வந்து முத்தலகோட பேரை டேமேஜ் பண்ணி அவங்களோட மரியாதையை குறைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உண்மையான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வர அன்னைக்கு நீ பயங்கரமாக ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு அவங்களுமே சரி அந்த தாலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்போ அஞ்சலியுமே வந்து அந்த மெட்டியை மட்டும் இவங்க கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து தாலி என்கிட்ட கிடையாது சொர்ணா தட்டை தான் நான் கொடுத்தேன், நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலோட சிரிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க. அப்போ இந்த மாதிரி சொர்ணத்தை தேடி அங்கேயுமே ரூம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்தோன்னே சூசையை பார்த்து சொர்ணா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் சூசையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவங்க கொஞ்சம் கோபமாக வெளியில் போனாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், முத்தலகு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மனசில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த விஷயத்துக்காக தான் அங்கே முத்தலகு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு முத்தலகை கைவிட்டுறாதுங்க ஐயா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் விட்டாலும் நீங்கள் மட்டும் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே இங்கே பூமியுமே வந்து முத்தலகை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், இப்படிலாம் முத்தலகு பண்ண மாட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கையா, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி சீக்கிரம் சரி பண்ணி முத்தலகமாக நம்ம வீட்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பூமியுமே ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக முத்தலகு ஒரு நாள் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சொர்ணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் தெரிய வருது அவங்களும் இந்த மாதிரி வந்து தாலியை ரொம்ப கோபத்தோடு எடுத்துக்கிட்டு முத்தலகோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பூமியுமே வந்து அங்கே சொர்ணம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணுங்கிறதுக்காக அவங்களுமே அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் முத்தலகு வீட்டில் பொண்ணியுமே வந்து முத்தலகு மனநிலை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களையுமே கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டான அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் அவங்களை வெளியில் கூட்டி போய் ஞாபகத்தை வர வைக்கலாமா இல்லை இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே முத்தலகோட சித்தியுமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்கள பார்த்து இந்த மாதிரி முத்தலகு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிக்குது,
ஏதோ ஒரு விஷயத்தை நான் மறந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து திலகமே வந்து கவலைப்படாத, இந்த மாதிரி நிறைய யோசிச்சா உனக்கு தலைவலிக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருல, தேவையில்லாமல் யோசிக்காத, ஃப்ரீயாக நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் பொண்ணுக்குமே புரிய வருது, இவங்களுக்கு ஞாபகங்கள்லாம் வர நேரத்தில் பயங்கரமாக தலைவலிக்குது, அதனால் இப்போ அந்த ஞாபகத்தை எதையுமே நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாம், நம்ம பொறுமையாக இந்த மாதிரி முத்தலைக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே வந்து சரிவா நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து முத்தலைக்கு கூப்பிட்றாங்க. அப்போ முத்தலகமே சரி நீயாவது கூப்பிட்டு என்ன, என்னால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சே இருக்க முடியல, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிறது கிளம்புறாங்க. அப்போ இந்த பக்கம் அவங்களுமே வந்து திலகத்திட்ட வந்து எனக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் பொண்ணு என் கூட அனுப்புங்க, நான் எந்த பிரச்சனையும் ஆகாமல் பார்த்து அவங்கள சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக அங்கேருந்து வெளியில் கிளம்பலாம்னு சொல்லி வராங்க. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக இங்கே சொர்ணமே வந்துடுறாங்க. சொர்ணம் வந்துட்டு இந்த பக்கம் முத்தலக பார்த்துட்டு நீ எல்லாம் பொண்ணா, உனக்கு நான் எவ்வளோ விஷயத்தை பார்த்து பார்த்து செஞ்சிருப்பேன், என் பொண்ணு மாதிரி உனக்கு எந்த ஒரு சின்ன காயப்பட்டாலும் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ இப்படி பூமிக்கோட கல்யாணம் ஆனதெல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தையும் பூமி கையிலே கொடுத்து விட்டுருக்கேன், அதை விட முக்கியமாக பூமி கட்டின தாலி அந்த மெட்டி எல்லாம் கலட்டி அவன் கையிலே கொடுத்துருக்கேன், உனக்குலாம் மனசாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு இந்த பக்கம் வந்து முத்தலக பாட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற முத்தலகமே வந்து யார் இவங்க, எதுக்காக என்னை இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரி இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக பூமியுமே அங்கே வந்துடுறாரு. பூமியை பார்த்தோன்னா முத்தலகு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சொர்ணமே அந்த தாலியை நீட்டி நீட்டி பேசும்போது அந்த தாலியை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்தலகு பயங்கரமாக வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் அவங்களுமே இங்கே கோயிலில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ பூமியுமே எதிரில் நின்று அந்த தாலி கட்ட வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தாலியெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஞாபகங்கள் வர வர அவங்களுக்கு பயங்கரமாக தலைவலி வர ஆரம்பிக்குது. திடீர்னு இந்த பக்கம் முத்தலகு மயங்கி கீழே விழ போகிறாங்க. அதை பார்த்த பூமியுமே வந்து அவங்களை டக்குன்னு போய் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டேரெக்டாக இந்த பக்கம் திலகத்தோட வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ திலகமே இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து இந்த பண்ண பிரச்சனையெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு என் பொண்ணை கொள்றதுக்குனே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இவங்க ரெண்டு பேருமே வெளியில் போக சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் முத்தலகமே வந்து யார் இவங்க, இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகம் வருது, இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்தலகு, நீ முதல்ல தூங்கு, இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இந்த பக்கம் திலகம் அவங்க ரெண்டு பேருமே வெளியில் கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என் பொண்ணோட உயிர் எடுக்கிறதுக்காக ஏன் அப்படி அலையிறீங்க, என் பொண்ணு தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தான் இந்தமாதிரி உங்களை அமுச்சு வச்சுட்டா, எதுக்காக இந்த மாதிரி வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சொரணமே வந்து முத்தலகோட கோபத்தானே எப்போவுமே தப்புன்னு சொன்னது கிடையாது, பூமி பண்ண தப்புக்காக அவள் பண்ணதெல்லாம் சரி, ஆனால் எதுக்காக இந்த மாதிரி வந்து சரவணனை இந்த மாதிரி வந்து பூமி கையிலே கொடுத்து விடணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பூமி கட்டின தாலி எதுக்காக இந்த மாதிரி கலட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே அவங்களுமே வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, இந்தமாதிரி தேவையில்லாம் முத்தலக மேலே டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுங்க நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திலகத்திட்ட சொல்லிட்டு இங்கே சொரணத்தையுமே அந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. வந்த உடனே பூமியுமே வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம மறைக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து சொர்ணத்துக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோட வாசலில் வச்சு இந்த பக்கம் வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்தலைக்கு 3 வருஷமாக நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பூமி யாருன்னு தெரியாது, இந்த மாதிரி பேச்சு யாருன்னு தெரியாது, அவங்க பெற்ற குழந்தையே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டவொடனே இங்கே சொர்ணத்துக்கு சொல்வானா நெஞ்சிலே ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்குது. முத்தலைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுருக்காங்க. அதே நேரத்தில் இதையெல்லாம் சொல்லி முடிச்ச பூமியுமே பயங்கரமாக இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே முத்தலகமே அங்கே வீட்டோட ஜன்னலை திறந்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் இவர் தான் பூமியா, இவர் என்னோடய ஹஸ்பண்டா, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எல்லா பழசும் மறந்து போச்சா, அப்போ உண்மையிலுமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பயங்கரமாக சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பூமியுமே வந்து ஐயோ போச்சு இதெல்லாம் முத்தலகு கேட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுமே பயங்கரமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து பூமியுமே பதறி அடிச்சு இங்கே கரெக்டாக திலகத்தோட வீட்டுக்குள்ள வந்து முத்தலகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்தலகுமே வந்து அரை மயக்கத்தில் நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டா, அப்போ என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்களுமே ஃபுல்லாகவே மயங்கிறாங்க. பார்த்தோன்னா பூமியுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் முத்தலகு நான் சொன்னதை திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் அவருமே புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் திலகத்திட்ட இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியும் சொர்ணமும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் பூமியை பார்த்து இந்த பக்கம் வந்து சொர்ணமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கவலைப்படாத உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக முத்தலகு உன தேடி வருவா, அது வரைக்கும் முத்தலகிட்ட தான் நீ இருக்கணும், கண்டிப்பாக இதே ஏரியாவில் நீ ஒரு வீட்டை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சொர்ணம் கேட்ட மாதிரியே கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் ஒத்துக்கிறாரு. இப்போ பூமி மட்டும் கரெக்டாக முத்தலகு எதிரில் இருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து தன்னோட பழைய முழு ஞாபகத்தையுமே கொண்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த பக்கம் சொர்ணமே அந்த விஷயத்தை இந்த பக்கம் பூமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே சொன்னபடி முத்தலகு மட்டும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலியுமே வந்து இதுக்கு மேலே பேச்சோட வீட்டில் ஆட்டம் போட முடியாது. சொல்லப்போனால் அந்த ஆட்டத்தை முடிக்கிறதுக்குன்னே முத்தலகோட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்தலகை மறுபடியுமே இவர் லவ் பண்ணி இந்த பக்கம் பூமி மறுபடியுமே மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் இவங்களையுமே பிரிக்க முடியாது. என்ன நிறைய குழப்பங்கள் நடக்கும், பட் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சீ யூ இன்னொரு வரலான்னு மீட் பண்ணலாம்.